வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் பச்சை பட்டாணி சுண்டல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 7-8 மணி நேரம் தண்ணியில் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் சுண்டல் சீக்கிரமாக வேகும். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கோங்க. பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ விசில் போட்டு ஒரு 6-7 சவுண்ட் வரட்டும். வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ தண்ணி இருத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரி வச்சுக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கரண்டி விட்டு இந்த மாதிரி கலரி விடுங்க. நல்லா செவக்கட்டும் உளுத்தம்பருப்பு. இப்போ செவந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 5-6 காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க. அதையே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையே நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க அடிக்கொண்டு. அப்போ தான் எல்லா மசாலாவும் அதோட நல்லா ஆட் ஆகும். குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை இதோட சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சுவையான பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பச்சை பட்டாணி சுண்டல் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.